வணக்கம். டான் செய்திகள். நல்லிணக்க செய்தியை தெற்கிற்கும் எடுத்து செல்ல வேண்டிய தேவை உள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வலியுறுத்தியுள்ளார். பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற கலாசார நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இவ்வாறு தெரிவித்தார். முன்னைய அரசாங்கம் அதிக செலவில் வடபகுதி மக்களுக்கு பொருட்களை விநியோகித்த போதிலும் அவர்களின் முகத்தில் மகிழ்ச்சியை காண முடியவில்லை என ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் தற்போது வடபகுதிக்கு செல்லும் போது நல்லிணக்கம் மற்றும் சக வாழ்வை ஏற்படுத்த அரசாங்கம் முன்னெடுக்கும் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவிப்பதைப் போல் மக்கள் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வரவேற்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மேலும் குறிப்பிட்டுள்ளார். தேசபாலக்கின் பமணக்கலாகிதாக நோய் தேசபாலக்கின் வித்வத்துன் உகத்துன் ஆகமிக்க பூஜகவரும் எஸ்எலு சேஸ்ரலாய மே வகக்கீம தமாகே ரட்டசா தமாகே ரட்டே ஜாத்தி அநாகத்தை வினுவின் பாரகத்தை இது வேணும் மீட்ட அவருது எக்கா மாறகட்ட பேரமாங்க அமதிவரே விதியட்ட இன்ன காலே இதா ஆண்டுவே நாயக்கே தெக்க உத்துரே ஜனதாவ அமுவென்ன கிஹில்லா எக்க மெட்டியட்ட கோட்டி கணங்கள்ல படு விதலாதி வத்ர பொம்ப பைசிக்கல். அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்றிணைந்த கூட்டு எதிர்கட்சியினர் முன்னெடுக்கும் எதிர்ப்பு கூட்டம் இன்று கொழும்பு ஹைட் பார்க் மைதானத்தில் பிற்பகல் 3 மணிக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நடைபெறவுள்ளது. இவ் எதிர்ப்பு கூட்டத்தில் தேசிய சுதந்திர முன்னணி, மக்கள் ஐக்கிய முன்னணி உட்பட கூட்டு எதிர்கட்சியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் கலந்து கொள்ள உள்ளன. அத்துடன் தமிழ் முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகள், உள்ளூராட்சி மாகாண சபை உறுப்பினர்கள், சிவில் அமைப்புகள், கலைஞர்கள் சங்கங்கள் என்பவற்றின் உறுப்பினர்களும் கலந்து கொள்ள உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களுக்கு இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என தெரிவித்து கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இக்கூட்டத்தில் கூட்டு எதிர்கட்சியிலுள்ள சுதந்திர கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரம் சுமார் 38 பேர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் ஏற்கனவே கூட்டு எதிர்கட்சிகளின் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பொருளாதார பின்னடைவு ஏற்படவில்லை என இராஜாங்க நிதியமைச்சர் லக்ஷ்மண் ஜாப்பா அபயவர்த்தன தெரிவித்துள்ளார். சீரான பொருளாதார முகாமைத்துவம் ஊடாக தற்காலிகமாக ஏற்பட்டுள்ள பின்னடைவில் இருந்து 2 வருடங்களுக்குள் மீட்சி பெற முடியும் என குறிப்பிட்ட இராஜாங்க நிதியமைச்சர் லக்ஷ்மண் ஜாப்பா அபயவர்த்தன பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டுள்ள மக்களை தவறாக வழிநடத்தும் முயற்சியை கைவிட்டு தற்போதைய சூழ்நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நாட்டின் தேயிலை துறையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதுடன் இயற்கை ரப்பருக்கான கேள்வியும் குறைவடைந்துள்ளதாக இராஜாங்க நிதியமைச்சர் லக்ஷ்மண் ஜாப்பா மேலும் தெரிவித்துள்ளார். முஸ்லிம்களின் பிரச்சினைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அணுகும் வரை வடக்கு மாகாணத்துடன் கிழக்கு மாகாணத்தை இணைப்பதற்கு அனுமதிக்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைவரும் அமைச்சருமான ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். நாட்டின் இனப்பிரச்சினைக்கு தீர்வாக வடக்கு கிழக்கு இணைப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்மொழியுமாயின் முஸ்லிம்களுக்கு தனியான ஒரு மாகாணம் கட்டாயம் தேவை எனவும் ரவூப் ஹக்கீம் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் முஸ்லிம்களின் தனியான மாகாண கோரிக்கை புதிதான ஒன்று அல்ல எனவும் அமைச்சர் ரவூப் ஹக்கீம் சுட்டிக்காட்டியுள்ளார். வவுனியா மாவட்ட வைத்தியர்கள் நேற்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மலாபே தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் இட்கா உடன்படிக்கை ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வைத்தியர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வவுனியா மாவட்ட வைத்தியர் விடுதியில் இருந்து ஆரம்பித்த கவனஈர்ப்பு போராட்டமானது கொகவர்பத்தனை வீதி மணிக்கூட்டு கோபுரம் வீதி வழியாக வவுனியா நகரத்தை சென்றடைந்தது. போராட்டத்தின் போது வைத்தியத்துறைக்கு ஆபத்து, நோயாளிகளை பலிக்கட ஆக்காதீர், நோயாளிகளின் உயிர் விற்பனைக்கு இல்லை போன்ற பல்வேறு கோஷங்களை முன்வைத்து வைத்தியர்கள் தமது எதிர்ப்பினை வெளியிட்டனர்.
என்ன அடிஜானே நாம் பெரும்பான்மையை வைத்திருக்கின்ற தெருவில் இறங்கி ஊர்வலம் செய்வதற்கு காரணமாக உள்ளது முக்கியமாக எட்க எனப்படுகின்ற இந்திய இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளப்படுகின்ற உடன்படிக்கையாகும். இவ்வுடன்படிக்கையானது நாம் இந்திய அரசாங்கத்துடன் உடன்படிக்கை செய்வது இருக்கவில்லை. அதில் உள்ள சில முக்கியமான விடயங்களை எதிர்கொண்டோம். முக்கியமாக இந்த எட்க உடன்படிக்கையானது இலங்கையுள்ள எந்த அரசாங்கத்துடனும் குறிப்பாக நாங்கள் யூபிஎம் அதாவது யுனைடெட் ப்ரொஃபஷனல் மூவ்மெண்ட் 40 சங்கம் இணைந்துள்ளோம். அவற்றில் எந்த சங்கத்துடனும் அனுசரணையுமின்றி கேட்காமல் தங்களுக்கு விரும்பிய முறை இதனை செய்கிறார்கள். முக்கியமாக மோட்ஃபோ எனப்படும் சேவைகள் சம்பந்தமான சர்வீசஸ் எனப்படும் ஒரு பகுதி உள்வாங்கப்பட்டுள்ளது. அதற்கு எந்த வரைமுறையும் இல்லை. அவர்கள் எந்த நேரத்திலும் சர்வீஸை உள்வாங்கிக் கொள்ள முடியும். இதனால் நமது நாட்டில் உள்ள அனைத்து அரசாங்க சேவைகளும் முடக்கப்படும். இது சம்பந்தமாக நாங்கள் அதை நீக்குமாறு கேட்டியுள்ளோம். ஆயினும் அவர் அதை நீக்குமாறு கேட்டுள்ளோம். அவர் அதை நீக்கவில்லை. தாங்கள் எட்காவை கைச்சாத்துடுவோம் என்று உள்ளார்கள். இது சம்பந்தமாக நாங்கள் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். ஆனால் அரசாங்கம் அதற்கு எந்த உறுதிமொழியும் கூறாமல் ஜிஎம்ஓவினை கடுமையாக விமர்சித்தார்கள். இதனை கொண்டு நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையில் விலகிவிட்டோம். ஆயினும் நாங்கள் எட்காவினை தேசிய கொள்கையாக எட்காவை ஒரு தேசிய கொள்கை வேண்டும் என்று கேட்கின்றோம். அதனை நடைமுறைப்படுத்துமாறு கேட்கின்றோம். மோட்ஃபோ சர்வீஸை நீக்குமாறு கேட்கின்றோம். இது மட்டுமல்ல இலங்கை தனியார் மருத்துவக் கல்லூரியான மாளவியை நாம் கடுமையாக எதிர்க்கின்றோம். தனியார் மருத்துவக் கல்லூரியானது இலங்கை மருத்துவ அரசாங்க மருத்துவ சபையின் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலின் அனுமதியை பெறாமல் கடந்த 6 வருடங்களுக்கு மேலாக 1000 மேற்பட்ட மாணவர்கள் சேர்த்துள்ளார்கள். ஒரு மாணவனம் 65 லட்சம் வரையான சிறிய வர்த்தக விளம்பர இடைவேளையின் பின்பு ஏனைய செய்திகளை எதிர்பாருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. முல்லைத்தீவு துணுக்காய் கல்வி வலய பணிப்பாளர் மாலினி வெலிங்டனை இடமாற கோரி ஆசிரியர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். துணுக்காய் கல்வி வலயத்திற்கு உட்பட்ட 62 பாடசாலைகளைச் சேர்ந்த 350 மேற்பட்ட ஆசிரியர்கள் வடமாகாண கல்வி அமைச்சின் முன்பாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். துணுக்காய் கல்வி வலய பணிப்பாளர் மாலினி அதிகார துஷ்பிரயோகம் நிதி ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளுக்கான விசாரணை அறிக்கையை துரிதப்படுத்த கோரியும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 2013 துணுக்காய் கல்விவலய பணிப்பாளருக்கு எதிராக அதிகார துஷ்பிரயோகம் நிதி ஊழல் மோசடி தொடர்பில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த போதும் இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இதுவரை அவருக்கு எதிராக எந்த ஒரு விசாரணை நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சுமத்தியுள்ளனர். கல்வி அமைச்சர் ஆசிரியர் எமக்கு துரோகம் செய்யாதே, வலிய வாரியம் வேண்டும், மாலினி வாரியம் வேண்டாம் போன்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறு ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. போராட்டம் தொடர்பில் தொலைபேசி ஊடாக கருத்து வெளியிட்ட துணுக்காய் கோட்டக்கவி பணிப்பாளர் மூன்று கோட்டத்திலேயும் பெரும்பாலான பாடசாலைகள் ஆசிரியர் இல்லாமல் அதிபெற்ற நிலைமையிலான் அங்க பாடசாலை இயங்கினது. எந்தவித முன்னறிவித்தலும் வந்து ஆசிரியர்கள் ஒரு பஸ்கரிப்பு போராட்டத்துல மாணவர்கள் சென்றுகிறார்கள். சில வலய கல்வி பணிப்பாளர் இருக்கக்குள்ள இவற்ற தலைமையில இந்த வாரியம் வலய வாரியம் என்ற ஒரு நிகழ்வு செய்யக்கூடாத மாதிரியும் அடுத்தது இந்த வலய வாரியத்தை நிப்பாட்ட வேணும் என்ற ஒரு துணை பொருள் இன்றைக்கு நடந்தது. ரெண்டு விதமான கருத்துதான் என்னால உணரக்கூடியது. ஒன்று, வலய கல்வி பணிப்பாளர் இந்த வலய கல்வி பணிப்பாளர் முன்னிலையில் சொல்லக்கூடாது, அடுத்த வலய வாரியம் இப்ப இயங்கக்கூடாது கருத்து. அதோட இப்ப சில பிரச்சனைகளை முன்வைக்கின்றார்கள் டீச்சர்ஸ். என்னென்றால் ஒன்று, இந்த பிரச்சனைகள் காசுல டூர் போனதோ அல்லது அதை காசு எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுன்ற மாதிரியோ சில கருத்துக்கள் இருக்கு. ஆனா பரீட்சை சபைக்கு பரீட்சை சபை என்று சொல்லி துணுக்கா விலக்கு சபை இருக்குது. அது கணக்காளத்தை தலைமையிலையும் அது வந்து கணக்காளதான் அதுக்கு நேரடி பொறுப்பாகவும் அங்க ஒரு தனியான அக்கௌண்ட் ஒன்று திறந்து அந்த அக்கௌண்ட்ல இருந்து பணம் முழுக்க எடுத்து செலவழிக்கப்படுகின்றது. சில வேளையில அந்த பணத்தை நாங்கள் அட்வான்ஸாக ஒரு தேவைக்கிறது போட்டு எந்த ஒரு தேவையை நாங்கள் அந்த பணம் கிடைக்கக்குள்ள அதை ஈடு செய்யக்கூடிய தான் அந்த வகையில நடந்து வச்சு கொண்டு வருது. அது தப்பான வழியில மாணவத்திற்காக வலயத்துல பாதிக்கிறன்ற நடைமுறை அந்த சொல்லு அது பிள்ளையானதுதான் நாங்கள் கல்வி ஏற்பாடுகளை இறுக்கமாக நடைமுறைப்படுத்துறதுக்குள்ள சில வேளையில டீச்சர்ஸ் வந்து பிரதேசவாத கருத்துக்களை
முன்வைக்கிறதாக கூறப்படுகின்றது என்று சொன்னால் அது மிகவும் புலியான வசனம். இப்ப சில வேளையில இங்கே வருகின்ற டீச்சர்ஸ் எங்களுடைய வலயத்தில் ஒரு ஆர்டரை நிறுத்திக்கொண்டு அதை தற்காலிக கொண்டு நிற்கலாம், இல்லாட்டால் வேறு சுவையினை கொண்டு நிற்கலாம். ஆனா அந்த பாடத்துக்கான ஆளணி வெற்றிடம் வந்து நிரப்பப்படுகின்றது, ஆனா அந்த பிள்ளைகளுக்கான கல்வி சென்றடைகிற இல்லை. அப்ப அதை வச்சுக்கொண்டு சில வேலை நடவடிக்கைகள் எடுக்க போனா எல்லாருக்கும் தட்டி கேட்க போனால் அதொரு முரண்பாடு, எல்லாரும் சிறுதேசவாதம் என்ற கருத்தை துணிக்க வைக்கின்றது. மோசடி குற்றச்சாட்டுகள் என்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது, நிதி மோசடியோ இல்ல ஏதோ என்று சொல்லி மாகாண மட்டத்தில் பலதரப்பட்ட ஆட்களால அதுக்கான ஓடிட் அனுப்பப்பட்டு அந்த ரிப்போர்ட் எல்லாம் அனுப்பப்படுகின்றது. சாதாரணமாக அனுவல் ஓடிட் ஒன்றுக்கு வருஷம் வரைக்கும், அதை விட விசேடமாகவும் ஆயிரம் குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்படும் பட்சத்தில் உடனடியாக அந்த விடயம் தொடர்பாக தொடர்ந்து ஆராய்ந்து வந்து வருகிறார்கள். அது சம்பந்தமாக நிதி விடயம் சம்பந்தமாக ஆராய்ச்சி அளிக்கணுமோ அது வரை கல்வி பணிப்பாளராக இருக்கலாம் அல்ல வேறு யாராவது இருக்கலாம், அதுக்குரிய தண்டனை அனுபவிக்கத்தான் வேணும். அதனால் இந்த மாற்றமும் இல்லை. அப்ப இதை விட இந்த வலயத்தின் செயற்பாடுகளை குழப்புற மாதிரியோ அல்லது இந்த வலயத்தின் ஒரு முன்னேற்ற செயற்பாட்டை தடை செய்யற மாதிரியான செயற்பாடாக இந்த செயற்பாடு அமைந்தது மிக மனவேதனைக்குரிய விடயமாகத்தான். மட்டக்களப்பு மாவட்டத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சுய தொழில் ஊக்குவிப்பு பயிற்சிகள் வழங்கும் கருத்தரங்கு நேற்று நடைபெற்றது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை விருத்தி செய்யும் நோக்குடன் புனர்வாழ்வு அதிகார சபையினால் சுய தொழில் ஊக்குவிப்பு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சுய தொழில் ஊக்குவிப்பு பயிற்சிகள் வழங்கும் கருத்தரங்கு மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலக விதாதா வள நிலையத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பயங்கரவாத வன் செயல்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய செயல்களினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை விருத்தி செய்வதற்காக புனர்வாழ்வு அதிகார சபையினால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மெழுகுதிரி உற்பத்தி சம்பந்தமான பயிற்சி வழங்கும் கருத்தரங்கில் 20 குடும்ப பெண்கள் கலந்து கொண்டனர். புனர்வாழ்வு அதிகார சபை நிறைவேற்று பணிப்பாளர் என் புவனேந்திரன் தலைமையில் இடம்பெற்ற கருத்தரங்கில் மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் கிரீதரன், மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் ஆர் நெடுஞ்செழியன், மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் வி தவராஜா, மாவட்ட செயலக புனர்வாழ்வு அதிகார சபை உதவியாளர் இ தினேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். வெளியில போய் காத்திட்டு இருந்த சொட்டு ஒரு 5 நிமிஷம் நாங்க 1.5 நிமிஷம் இருந்தோம்னு சொன்னா இது கொதிச்சு ஒரு சொட்டு நெருப்பு பறந்துருன்னா அப்படியே நெருப்பு குடிஞ்சிடும். அல்லது யாரோட காத்திட்டு இருந்தாங்கன்னு சொன்னா இங்க கூட கொதிச்சுன்னு சொன்னா அந்த மெழுகுதிரையில வந்து அந்த ஓட்ட ஓட்டமா இருக்கிறது குண்டி குண்டி விழுந்த மாதிரி கூட கொதிச்சாதான் அப்படிதான் இருக்கு. அதுக்குரிய முதலீடோட ஒரு காலம் ஒரு தொழிலை தொடங்கலாம்னு யோசிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த அளவு தூரத்துக்கு பொருளாதார அடிப்படை வசதி நம்மள்கிட்ட இல்லை. என்ன நான் அதுதான் ஆகவே சிறிய முதலீடோடு ஆரம்பிக்கக்கூடிய பொருள்களை தான் உங்களுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கும். இதிலிருந்து இந்த மெழுகுதிரியிலிருந்து நாங்கள் இப்படி மெழுகுதிரி ஃபேக்டரியை உருவாக்குற நிலையில் நாம் இப்படி எங்களை சிந்திக்கலாம். அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச மெழுகுதிரி 2 சின்ன மெழுகுதிரி, அடுத்தது இந்த வழியில் 2 மெழுகுதிரியும் தான் நம்மட கண்ணுக்கு தெரியும். 1 15 ரூபா மற்ற 25 ரூபா. அப்போ இதை தான் நாங்கள் கூறி விற்கப்படும். லைட் நுந்தால் தான் இதை வாங்குவோம். இப்போ எல்லார வீட்லேயும் லைட் இருக்கு. எப்போ கரண்ட் இல்லாமல் போதோ அந்த நேரம் மெழுகுதிரியை தேடி திரிவா. அப்போ கரண்ட் 24 மணி நேரம் இருக்குமா இருந்தால் இந்த மெழுகுதிரியோட பிரயோசனம் என்ன? அதாவது விசேட தேவைகளுக்குரிய பொருள் ஒன்று இதில் இருந்த ஒரு பொருளாக நாங்கள் உற்பத்தி செய்யலாம். நுவரெலியா தலவாக்கலை பலிஸ் பிரிவுக்குட்பட்ட வட்டக்கொடை NC தோட்டத்தில் 6 வயது சிறுமியை சூடு வைத்து சித்திரவதைக்கு உட்படுத்திய சிறுமியின் பெரியப்பா எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். 6 வயது சிறுமியை சூடு வைத்து சித்திரவதைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் சிறுமியின் பெரியப்பா கைது செய்யப்பட்டு நுவரெலியா மாவட்ட நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட வேளை குறித்த நபரை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கம் முறையில் வைக்க நுவரெலியா மாவட்ட நீதிமன்ற நீதவான் இந்திக்க ருவந்தி சில்வா உத்தரவிட்டுள்ளார். நுவரெலியா அப்புத்துளை ஒய்ய உருவரி தோட்டத்தில் வசிக்கும் காந்தியம்மாள் 6 வயது பெண் மற்றும் 11 வயது ஆண் ஆகிய இரு சிறார்களையும் தனது அக்காவின் வீட்டில் அனுமதித்துவிட்டு கொழும்பில் தனியார் வீடு ஒன்றில் தொழிலுக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் இரு சிறார்களையும் அக்காவின் கணவரான பி ராஜாராம் என்பவர் பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாகியுள்ளதுடன்
சிறுமியின் உடல் அங்கங்களில் தீயினால் சுட்டு காயங்களை ஏற்படுத்தியுள்ளார். இது தொடர்பில் அயலவர்களினால் திலவாக்கலை போலீஸ் நிலைய சிறுவர் பாதுகாப்பு மற்றும் நன்னடத்தை அதிகாரியிடம் முறையிட்டதை அடுத்து சந்தேக நபர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். அதனை அடுத்து நேற்றைய தினம் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட வேளை 29ஆம் தேதி வரை விளக்க முறையில் வைக்குமாறு, இதேவேளை தீக்காயங்களுக்குள்ளான சிறுமி நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய கண்டி பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய இலங்கைக்குள் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு என்ற பலமான நிலைப்பாட்டையும் உணர்வையும் மக்கள் மத்தியில் வலுவாக உருவாக்க வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்பு தொடர்பில் மக்கள் கருத்தறியும் குழுவினர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்த போது ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். அரசியல் கெடுபிடியில் இருந்து நாடு தற்போது விடுபட்டுள்ள நிலையில் நாட்டை ஐக்கியப்படுத்தும் செயற்பாட்டை அனைவரும் முன்னெடுக்க வேண்டும் என குறிப்பிட்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அதற்கான செயற்பாடுகளை மக்கள் கருத்தரையும் குழுவினர் மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். அத்துடன் எவ்வித அரசியல் தலையீடுகளும் அற்ற வகையில் சுயாதீனமாக செயற்படும் ஆணைக்குழுக்களை கொண்டு நாட்டை ஐக்கியப்படுத்தும் வேலை திட்டத்தை முன்னெடுத்து வெகு விரைவில் பணிகளை நிறைவு செய்யுமாறும் அரசியல் அமைப்பு தொடர்பான மக்கள் கருத்தறியும் குழுவிற்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். மேலும் யுத்தம் நிறைவடைந்து நாடு பிரிவினைவாதத்திலிருந்து விடுபட்டுள்ள நிலையில் சிறந்த அரசியல் அமைப்பை உருவாக்க வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மேலும் தெரிவித்துள்ளார். விளம்பரங்களை அடுத்து உலக செய்திகள் தொடரும். தொடர்வன உலக செய்திகள். பாகிஸ்தானின் வடமேற்கில் பெஷாவரில் இடம்பெற்ற குண்டு வெடிப்பில் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். பேருந்து ஒன்று அரசாங்க ஊழியர்களை ஏற்றிச் சென்ற வேளை பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த ஒரு வகை வெடிப்பொருளை வெடித்ததாக பாகிஸ்தான் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இத்தாக்குதலில் மேலும் 30 பேர் வரை காயமடைந்துள்ளதுடன் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை வெடிகுண்டு தாக்குதலுக்கு எவரும் உரிமை கோரவில்லை. ஆனால் பெஷாவர் பகுதியில் இப்படியான தாக்குதல்களை கடந்த காலங்களில் பாகிஸ்தான் தலிபான்களை நடத்தியுள்ளமை என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா கனடாவின் 2 சிறை கைதிகள் ஹெலிகாப்டர் உதவியுடன் தப்பித்து சென்ற வீடியோ காட்சி மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவின் கியூபெக் மாகாணத்தில் உள்ள தடுப்பு மையத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. கூடன் ஃபேர்பியூ 38 வயதுடைய நபர் கொலை குற்றத்திற்காக சிறை தண்டனை பெற்றுவராவார். இந்நிலையில் இந்த நபரும் தண்டனை அனுபவித்து வரும் மற்றொரு நபரும் இணைந்து தப்பித்துச் செல்வதற்கு கைபேசி வாயிலாக ஹெலிகாப்டர் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளனர். அதன்படி தடுப்பு மையத்தில் உள்ள கட்டிட சுவரின் மேற்புறத்தில் ஹெலிகாப்டர் வந்து நின்றவுடன் கயிற்றினை பயன்படுத்தி இருவரும் மேலே ஏறி சென்று தப்பிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களால் மேலே ஏற்ற முடியவில்லை. அதனை அடுத்து ஹெலிகாப்டரை பறக்க செய்து இவர்களுக்கும் கயிற்றில் தொங்கியபடி தப்பித்து சென்றுள்ளனர். கைதிகளை தப்பிக்க விட்ட சில மணி நேரங்கள் காலின் பின் திறந்து சென்று சிறைச்சாலை அதிகாரிகள் அவர்களை கைது செய்தமை குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் கடந்த 2013ஆம் ஆண்டு இக்கைதிகள் எவ்வாறு தப்பித்தார்கள் என்பது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகி மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவின் லண்டன் நகரில் உள்ள மாசு அளவை பிரா மூலம் கண்காணிப்பதற்கான நூதன முயற்சி மேற்கொள்ளப்பட உள்ளது. பிரித்தானியாவின் லண்டன் நகரில் காற்றின் உள்ள மாசுவின் அளவு அதிகரித்து வருகின்றது. இதன் காரணமாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் காற்று மாசுவுக்கான அளவையும் லண்டன் நகரம் கடந்துள்ளது. அடுத்த 5 வருடங்களில் லண்டன் உள்ளிட்ட மற்ற நகரங்களில் நைட்ரோஜன் டை ஆக்சைடின் அளவு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. அதனை அடுத்து லண்டன் நகரின் மாசு அளவை கண்காணிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதல்கட்டமாக புறாக்களின் உடலில் நுண்ணிய கருவிகள் பொருத்தி அதன் மூலம் மாசுவின் அளவை கண்காணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் நகரின் மாசு அளவு அதிகமாக உள்ளதா அல்லது நடுத்தர அளவில் உள்ளதா என்பதை கணிக்க 10 புறாக்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் 2 நாட்களுக்கு சோதனை நடவடிக்கைகளும் நடைபெறவுள்ளது.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.